வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மிஜிக்கோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்பு செய்திகள். பொதுமக்களின் நலன் கருதி எரிபொருள் விலையை குறைக்க முயற்சி, ஃபசில் ராஜபக்சே தெரிவிப்பு. கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களை அடக்குவது ஜனநாயகத்திற்கு முற்றிலும் விரோதமானது, முறுத்தட்டுவே ஆனந்த தேரர். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்டோரின் உத்தரவின் பேரிலா போலீசார் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயற்படுகின்றனர், அனுருகுமார் திசாநாய்க்கு கேள்வி. தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுடன் நட்புறவோடு செல்லவே விரும்புகின்றோம், ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கருத்து. கொரோனா தொற்று அதிகரிப்பால் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பார்வையாளர்கள் வர தடை, டோக்கியோவில் அவசர நிலை அறிவிப்பு. சந்தேக பெனால்டியால் முதல் முறையாக யூரோ ஃபைனலில் இங்கிலாந்து. பொதுமக்களின் நலன் கருதி எரிபொருள் விலையை குறைப்பது உள்ளிட்ட அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமாயின் அவை நிவர்த்தி செய்யப்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். நிதியமைச்சர் தமது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் பெல்லங்கல ரஜமஹா விஹாரிக்கு நேற்று மாலை விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்ட நிதியமைச்சர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமைகளை கவனத்தில் கொண்டு ஜனாதிபதி இது தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்வார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய ரீதியில் பொதுமக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்தை போலீசார் பலவந்தமான முறையில் அடக்குவது ஜனநாயகத்திற்கு முற்றிலும் விரோதமானது என அபயராம விகாரையின் விகாராதிபதி முருந்தெட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே முருந்தெட்டுவே ஆனந்த தேரர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கோரிக்கை குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும், பிரச்சினை இருப்பதாலேயே மக்கள் வீதிக்கு இறங்கியுள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தாக்கத்தை கருத்தில் கொண்டு போராட்டம், ஒன்று கூடல் ஆகியவற்றுக்கு மறு அறிவித்தல் விடுக்கும் வகையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி போராட்டத்தில் ஈடுபட்டாலும் போலீசார் அதனை கலவரமாக மாற்றி விடுகின்றார்கள். இது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான முரண்பாடுகள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை போலீசார் பலவந்தமான முறையில் அடக்குவது ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் விரோதமானது. நாட்டின் ஊடகத்துறை மற்றும் ஜனநாயக உரிமை குறித்து சர்வதேசம் கூர்மையாக அவதானித்துள்ள வேளையில் இவ்வாறான செயற்பாடுகளும் இடம்பெறுவது நாட்டை மேலும் பலவீனப்படுத்தும். எனவே ஜனநாயக கொள்கைக்கு முரணான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை அரசாங்கமும் போலீசாரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். வீதிக்கிறங்கி போராடும் மக்களின் போராட்டம் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதார ரீதியில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. பிரச்சனை உள்ள காரணத்தினாலேயே மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்டோரின் உத்தரவின் பேரிலா போலீசார் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயற்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாய்க்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறியதாவது, போராட்டங்களில் ஈடுபடுவதால் கொரோனா பரவல் அதிகமாகும் என அரசாங்கம் தெரிவித்துள்ள போதும் இலங்கையில் பேருந்தில் இன்னமும் சன நெரிசலாகவே காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நேற்று அமைச்சர் ஃபசில் ராஜபக்சேவுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு நகரங்களில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதையும் நாம் அவதானித்தோம். இந்நிலையில் போராட்டங்களை மட்டும் அரசாங்கம் கொரோனாவை காரணம் காட்டி தடுப்பதானது அடிப்படை உரிமை மீறலாகவே கருதப்படுகின்றது. நேற்றைய தினம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது போலீசார் இவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த அனுமதிக்குமாறு நீதிமன்றை கோரியுள்ளார்கள். எனினும் நீதிமன்றம்
அதற்கு அனுமதிக்காத நிலையில் போலீசார் கைது செய்யப்பட்ட சுமார் 33 பேரையும் முல்லைத்தீவுக்கு தனிமைப்படுத்தலுக்காக கொண்டு சென்றுள்ளார்கள். தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு இணங்க இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள போலீசாருக்கு எந்தவொரு அதிகாரமும் இல்லாத நிலையில் யாருடைய அறிவித்தலின் கீழ் போலீசார் இவ்வாறு செயற்பட்டார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஜனாதிபதி, பிரதமர் அல்லது போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தினங்களை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் 2021 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தினங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3 திகதி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை அக்டோபர் மாதம் 4 திகதி முதல் 31 திகதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினரால் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் மக்களை கைது செய்கின்றமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்ட வழிகாட்டுதல்களை மையப்படுத்தி அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்பவர்களை கைது செய்வதற்கு போலீசார் எடுக்கும் நடவடிக்கையின் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு அவர்கள் குறித்த மனுவின் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் ஃபைசர் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பிரதேசங்களில் உள்ள அபாயம் கூடிய கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை வழங்கப்பட்டு கொரோனா தடுப்பூசி வழங்கப்படுகின்றது. முதல் கட்டமாக தலைமன்னாரில் 5 கிராம அலுவலர் பிரிவுகளில் வாழும் 30 வயதிற்கும் மேற்பட்ட சகலருக்கும் குறித்த தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தலைமன்னார் பியர் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை மற்றும் தலைமன்னார் புனித லொரன்சியா ஆலய வளாகம் போன்ற இடங்களில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்திற்கு என 20,000 ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு குறித்த தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையில் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள், தொற்று நோய் விஞ்ஞான பிரிவிற்கான வைத்திய அதிகாரி, மன்னார் பிரதேச செயலாளர் உட்பட சுகாதாரத்துறையினர் கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். நாளைய தினம் சனிக்கிழமை பேசாலை, வங்காலை, முத்தரிப்புத்துறை, மடு ஆகிய பகுதிகளில் குறித்த தடுப்பூசிகள் செலுத்தும் பணி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் கடலில் இறக்கப்பட்ட பழைய பஸ்களில் அகப்பட்டு தமது வலைகள் அழிவடைந்தமையால் 14 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என தமிழக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் 472 விசை படகுகளில் சுமார் 1,500 மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் கச்சத்தீவுக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை அரசால் அப்பகுதியில் பயனற்ற பஸ்கள் போடப்பட்டிருப்பதால் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்களின் மீன்பிடி வலைகள் பஸ்களில் மாட்டி அறுந்து கடலுடன் சென்றுள்ளன. இதனால் படகு ஒன்றுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது என கரை திரும்பிய மீனவர் எடிசன் என்பவர் தெரிவித்துள்ளார். டீசல் விலை உயர்வு, மீன் விலை வீழ்ச்சி மற்றும் இலங்கை கடற்படை பிரச்சினைக்கு மத்தியில் தற்போது தமிழக மீனவர்கள் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்க கூடாது என இலங்கை அரசு திட்டம் போட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. அதை இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்றும் குற்றம் சுமத்திய தமிழக மீனவர்கள் உடனடியாக கடலில் போடப்பட்ட பஸ்களை எடுப்பதற்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என தமிழக செய்திகள் தெரிவித்துள்ளன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லும் போது அனைத்து சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களும் பின்பற்றப்பட்டதாக அமைச்சர் சரத் வீரசேகர பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து முற்றிலும் பொய்யானது என ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் எமக்கு அவசியமாக ஆடைகள், பற்பசை போன்ற அத்தியாவசிய பொருட்கள், மருந்து பொருட்கள் எவையும் வழங்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் பாராளுமன்றத்தில் பொய்யான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்புவது கண்டனத்திற்குரிய செயற்பாடு
ஏற்பாடாகும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜோன் கொத்தலாவ தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிராக பலதரப்பட்ட சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து நேற்று வியாழக்கிழமை பத்தரமுல்லை பொல்துவ சுற்றுவட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்டு பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து வெளியிட்டிருக்கும் காணொளியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியிருப்பதாவது, தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் உரிய சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களும் தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கும் அமைவாகவே அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சரத் வீரசேகர இன்று பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். அது முற்றிலும் பொய்யான விடயமாகும் எனவும், இவ்வாறு பொய்யான தகவல்களை கூறி பொதுமக்களை திசை திருப்புவது முற்றிலும் தவறான விடயமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி எம்மை அழைத்து செல்லும் போது சிலாபம் போலீஸ் நிலையத்திற்கு அண்மையில் பானும் வாழைப்பழமுமே உணவாக வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் இளைஞர் விடுதலை புலிகள் மற்றும் நாம் தமிழர் அமைப்புகளின் சின்னங்கள், ஆவா குழுவின் சின்னம் மற்றும் பால் என்பவற்றை தனது கையடக்க தொலைபேசியில் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்ற செயல் ஒன்றுக்கான இரும்பு வாள் ஒன்றை மறைத்து வைத்திருக்கின்றார் என்ற தகவல் விசேட அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்தமையினை அடுத்து கிளிநொச்சி உதயநகர் பகுதியினைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த வகையில் அவரிடம் சோதனை மேற்கொண்ட போது வாள் ஒன்றும் 2 கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டன. இதன்போதே விடுதலை புலிகள் அமைப்பு, நாம் தமிழர் கட்சி மற்றும் ஆவா குழுவின் புகைப்படங்கள் கையடக்க தொலைபேசிகள் இருப்பது விசேட அதிரடிப்படையினரால் அவதானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வாள்களுடன் இளைஞர் ஒருவரின் புகைப்படமும் காணப்பட்டுள்ளது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாயைப்புறம் பகுதியில் சட்டவிரோத இடியன் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மல்லாவே புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த இடத்திற்கு சென்ற விசேட அதிரடிப்படையினர் குறித்த சட்டவிரோத இடியன் துப்பாக்கியையும் அதனை வைத்திருந்த நபரையும் கைது செய்து மாங்குளம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.